எங்க போயிட்டானுங்க? சே, ஜூஸ். क्या चाहिए? ஜூஸ் சாகியே எக் கிளாஸ் லகாவு. ठीक है, ठीक है. வஸ்தா சிப்பிந்தி எங்கேயும் காணோம், எக்கட போய் தேடேது. நேனோ அங்க உண்டாதி. வச்சேச்சினாவா? வந்துட்டியா? வச்சேச்சினாவா? வந்துட்டியா? பாத்தா எப்படி தெரியுது? வந்துட்டேன். அச்சா பகுத் அச்சான் தின்னா? ஐயோ அப்படி சொல்லாத, இந்த டைலாக் வச்சுதான் சமாளிச்சுட்டு இருக்கோம். நீ அப்படியே இருக்கடா, கொஞ்சம் கூட மாறவே இல்ல. மச்சான், ரொம்ப தெளிவாயிட்டேன்டா. எனக்கு ரேஷ்மா ரொம்ப பிடிச்சிருக்கடா. ட்ரூ லவ்னா என்னங்கறத இங்கதான்டா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மச்சி, அவனை பார்க்கும்போது அவளுக்குள்ள இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுடா. லைஃப ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன்டா. ஆனா இந்த இடத்த விட்டு போகும்போது அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டு தான்டா போவேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? நறுக்குன்னு நாளே வரி. அதுக்கு நீதான் மச்சான் கரெக்டான ஆளு. எழுதி மட்டும் கொடு, மத்தத நான் பாத்துக்கிறேன். பண்ணாத. சரி, என் கூட வரியா? ஷாப்பிங் போறேன், நாளைக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன். இப்ப கூட உன்ன பத்தி தான் என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஓ, நீ சென்னையில இருந்தே கொண்டு வந்துட்டியா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எழுதிட்டேன். இதுக்கு அப்புறம் முடிவு அங்க இருந்து தான் வரணும். நீயே படிச்சு பாரு. நாம ரெண்டு பேரும் இவ்வளவு நாள் பழகியோம். என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்ல இப்பதான் தைரியம் வந்திருக்குது. வெறும் வார்த்தையில நான் உன் மேல வச்சிருக்கிற காதலை சொல்ல முடியாது. ஏன்னா அதை சொல்றதுக்கு அகராதியில வார்த்தையே இல்லை. ஆனா ஒண்ணு, நீ இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே இல்லை. அவன் கொஞ்சம் கூட மாறவே இல்லடா. என்னடாச்சு? தெரியலடா, கண்ணில் ஏதோ வந்துச்சுன்னு நினைக்கிறான் பாரு. ஒரு முக்கியமான விஷயம். என்னது? உங்க மருமகனோட ஃப்ரெண்ட் இருக்கானே, அவன் இவ்வளவு நீளத்துக்கு ஒரு காதல் கடலாசி எழுதி வச்சிருக்கிறான். அவன் சரியானவன் இல்ல, பின்னால பயங்கரமான விளைவெல்லாம் ஏற்பட போகுது. நீங்க ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. இந்த இளவ என்னால சொல்ல முடியாது, நீங்க தான் சொல்லணும். அந்த கர்மாந்திரத்தை பாருங்க. ஓகே விடா, இப்ப பரவாயில்லடா. எப்படி இருக்கே சார்? அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க முன்னே பின்னே அப்படிதான் இருப்பாங்க. பின்ன அதை நம்ம தப்பா எடுத்துக்க கூடாது. இன்ஃபேக்ட் நான் என் காலேஜ் டேஸ்ல அப்படித்தான் கிழிஞ்சு. ஆஹா, அந்த ஹாஸ்டல் டேஸ் அதெல்லாம் இனிமே வராது. இதெல்லாம் நீங்க ஒருத்தரும் அனுபவிச்சு பார்க்கணும். கொல்லி வைக்க, இந்த அனுபவம் எனக்கு தேவையே இல்லை. போனதில்லை. ஏங்க, இந்த நெக்லஸ் நல்லா இருக்குதா? எங்க வாங்கினியா? சொல்லாம இருந்துச்சு போது. மேடம், வர வர பேப்பர் நியூஸ் படிச்சா திக்கு திக்குன்னு இருக்குது. ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள அப்பாவி மாதிரி ஒரு பொண்ணு நுழைஞ்சு கையில கிடைச்சதெல்லாம் லவட்டிக்கிட்டு போயிருக்கா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி மங்க அவங்க என்ன நினைக்கிறீங்க? உன்ன கேட்டனா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அட, எக்கச்சக்கமான காம்படிஷன் ஆயி போச்சு. காம்படிஷன் புரியலையே. இல்ல, எந்த ஊர்ல நடந்தது? கடலூர்ல. அப்ப நம்ம காமாட்சிதா? காமாட்சியா? அது யாரு? அதெல்லாம் உனக்கு எதுக்குயா? இதத்தான் நான் ஆரம்பத்தே சொல்றேன். ஓகே ஓகே, பை தி பை. I am Jambu.
ருத்ரமூர்த்தி. ஒத்த வரல உள்ள விடுறிய, உன்னை நான் கேட்டேனா? ருத்ரமூர்த்தி ரொம்ப முக்கியம். பை தி பை, ஐ அம் ஜம்பு. வணக்கம், நான் மீனாச்சி. இவர் என் வீட்டுக்காரரு கமலகண்ணன். அங்க யாருமே இல்ல, இவங்க வீட்டுக்காரருங்கறாங்க. அவங்க அரை லூசு. நான் நினைக்கிறேன் இது முழு லூசு. எங்க மீனாட்சி? என்னங்க குமாஸ்தா, நீங்க பாடலீங்களா? நான் பாடினா எங்க வீட்டுக்காருக்கு பிடிக்காது. என்னங்க? ஓ ஓ, அப்படியா? எங்க எங்க வீட்டுக்காரரு உங்களை பாட சொல்றாரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு ஹிருதயம் பிடிச்சிருக்கு, உங்க ஃபேமிலியும் பிடிச்சிருக்கு, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உங்களை மாதிரியே ஒரு அழகான பொண்ணு இருக்கா, அவளை நம்ம இருதய கல்யாணம் இருக்கலான்னு நான் ஆசைப்படுறேன். அப்படிங்களா? எனக்கு ஓகேங்க. இருந்தாலும் எங்க வீட்டுக்கார ஒரு வார்த்தை. என்னங்க? நம்ம குமாஸ்தா இருக்கார்ல, அவருடைய பொண்ணுக்கு நம்ம இருதய கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படியா? சரிங்க. எங்க எங்க வீட்டுக்காருக்கும் சம்மதமா? ரொம்ப சந்தோஷங்க. என்ன கன்றாவி இது, ஆவிய வச்சுக்கிட்டு அலையன்ஸ் பேசுறாங்க. உங்களுக்கு சந்தோஷம் தானே? உங்க சந்தோஷம் தாங்க எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. புருஷனை பிரிஞ்சிருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு எனக்கு தெரியுங்க. புருஷனை பிரிஞ்சிருக்கிறது கொடுமைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லங்க, என் பொண்டாட்டி என் பொண்ணை பத்தி கொடுத்துட்டு போயிட்டா அத சொன்னேன். நான் பயந்துட்டேன். பயந்துட்டீங்களா? ஏயா, பாப்பா பயப்படுற அளவுக்கு பப்ளிக்கா என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? பப்ளிக் டாய்லெட்டுக்கு வா, விளக்கமா சொல்றேன். ஏங்க, இந்த சந்தோஷமான விஷயத்த நானும் என் வீட்டுக்காரரும் போய் கலந்து பேசிட்டு போய் பேசுறேன். அக்ரிமெண்ட் பிரகாரம் நீங்க 30,000 தான் கொடுக்கணும். நான் என்ன சொல்றேன், கூடவே ஒரு 20,000 சேர்த்து மொத்தமா 50,000 கொடுங்க. என்ன பண்ணியே உனக்கு அத்தையா நடிக்கிறதுக்கு 30,000, அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்கேன்ல அதுக்கு 20,000. கல்யாணமா? நிறுத்திடுவேன். என்னடா ஏமா கிட்ட போற? உன் பேர் என்ன? காந்திலா. நீத பொண்ணோட அப்பனா? ஆமா. எனக்காக பேசி வச்ச கல்யாணத்தை பீச்சாங்க. இத முதல்ல சொல்றதுக்கு நான் வாய தந்த. என்னங்க குமாஸ்தா? என்னங்க? உங்க பொண்ணுக்கும் ஹிருதயக்கும் இந்த கல்யாணம் நடக்காது. ஏங்க? அது வந்து ஏங்க, நீங்களே சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. இல்ல, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. உங்களுக்கு பொண்ணு இருக்கா? ஆமாங்க. என் பொண்ணு பிறந்தப்பவே அவளுக்கு தான் ஹிருதயம்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால உங்க பொண்ணு இங்க வந்திருக்கா? அது வந்திருக்கால. இந்த முடியாங்கண்ணம் கூட பெரிய ஈஸியா இருக்கு. நான் எவ்வளவு சொல்லுவேன் அங்க பாருங்க. சம்பந்தம் அவனை நான் பாத்துக்கிறேன்.
ஹலோ, ஐ அம் ருத்ரமூர்த்தி. ஹாய், ஐ அம் மாயா. அதான் எனக்கு தெரியுமே, நீ கவலைப்படாதம்மா, எல்லாத்துக்கும் நான் இருக்கேன். நான் உனக்கு அப்பா மாதிரியுமா? உன் கல்யாணத்தை முடிச்சு வைக்க வேண்டியது என் பொறுப்பு. கல்யாணமா?